ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ஹரணி இன்றைக்கி நம்ம குக்ரூமில் ஹெல்தியான நவதானிய லடு எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறக்கு ஃபஸ்ட் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு கருப்புழுந்து சேர்த்துக்கிறேன் இதனால செவக்க வறுத்து எடுத்துக்க போகிறோம் வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்தளவு வறுபடுறதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கிறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே வறுதக்கடலை தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வறுக்காத கடலை எடுத்துருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துக்குங்க இப்போ கல்லையும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ தான் இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன் இதுவும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்க பொருள் எல்லாம் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ பச்சை பயிரும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கடைசியாக வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கொள்ளு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுவும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பில் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் ஆனால் இது ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுவும் லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ எல் இந்த மாதிரி பொரிய ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் எடுத்துடலாம் இப்போ நம்ம வறுத்து எடுத்துருந்த எல்லா பொருட்களுமே நல்லா ஆறிடுச்சு இப்போ இது ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லா பருப்பும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துக்குங்க சூடாக இருக்கும் போதே நம்ம ஆட் பண்ணக்கூடாது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய லட்டு இது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம எல்லா பொருட்களுமே ஒட்டுக்காக சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் முக்கால் காப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு லட்டும் நல்லாயிருக்கும் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ கிரைண்ட் பண்ணதுலேருந்து முக்கால் பங்கு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் பீனட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கப்புறமா முதல் நல்லா கலந்து விட்டுக்குங்க உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி பீனட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து கூட நீங்கள் கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் நெய்க்கு பதிலாக பால் சேர்த்து பிசிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து உடனே சாப்பிடணும் நெய் சேர்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வரைக்குமே நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்மளோட லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி பேலன்ஸுக்கு எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான நம்மளோட நவதானிய லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த சத்தான லட்டை கண்டிப்பாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பேலன்ஸ் இருக்காமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் லட்டு செஞ்சுக்கலாம் இது ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் குக்கிங் ஹரனி சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ